அதை தவிர குருவுடைய பார்வை வந்து எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிகத்துக்கு 11 இடத்துல குரு பார்வை. பொருளாதாரம் தான் மெயின், ஃபஸ்ட்டு ஃபைனான்ஷியல் மேட்டர். கொஞ்சமாவது சேமிப்பு வரக்கூடிய வரவே இவ்வளோதானாலும் அதில் சேமிப்பு சிறிதளவாவது பண்ணக்கூடிய ஒரு நேரம், இருக்கிற கடனை அடைக்கிற ஒரு நேரம், இருக்கிற பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு நேரம், குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய இன்னொரு நேரம், வீடு வாங்கணுமா வாங்கலாம், வாகனம் வாங்கணுமா வாங்கலாம், இன்வெஸ்ட் சின்னதாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் பண்ணலாம், பண்ணக்கூடிய நேரம், குரு பார்வை உள்ள நேரம், குழந்தை பாக்கியம், ரொம்ப நாளாக வந்து குழந்தை முயற்சி எடுக்கிறோம், கேட்ட நட்சத்திரம் சரியாக இன்னும் வந்து ஒரு சைல்டு பர்த் இல்லை, அதுக்கு இது ஒரு பார்வை வந்து நல்ல அனுகூலம், அனுகூல நேரம், இதெல்லாம் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. குரு பார்வை 3rd நாள் சகோதரனுக்கு நீங்கள் செய்கிற உதவி, சகோதரனால் உங்களுக்கு கிடைக்கிற உதவி, மூத்தவர்கள் இளையவர்கள் ரெண்டு சைட்லேயும், ஸோ சகோதர சகோதரிகள் மூலிமா கிடைக்கக்கூடிய அந்யூன்யமான அன்பு, சண்டை பகை அவங்களுக்கான இந்த சமயத்தில் எல்லாம் சமாதானம், சச்சரவுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்குது, அது ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். அப்போ வந்து ஒரு 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 மாணவனாக இருக்கீங்க, படிக்கணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு வந்து நிறைய ஒரு ப்ராப்பரான சப்போர்ட் வேணும் என் பேரண்ட்ஸ் கிட்டேருந்து, அந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்க, அதுக்கு ஒரு சரியான டைம். ஒரு செய்கிற வேலையில் வந்து ப்ரொமோஷனுக்காக ரொம்ப நாளாக காத்துட்ருக்கீங்க, இப்போ கிடைக்கும் நாளைக்கு கிடைக்கும், இந்த சேஞ்ச் கிடைக்கும், கம்பெனி சேஞ்ச் ஆகும், ஜாப் பெட்டராக கிடைக்கும், பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன், அது இப்போ நடக்கும் அப்போ நடக்கும், எஸ் அதுக்குள்ளான ஒரு நல்ல நேரம், அதுக்குள்ளே நல்ல பார்வை. கணவன் மனைவியாக நிறைய சச்சரவுகளுக்கு உட்பட்டு நீங்கள் வந்து பிரிஞ்சு வருத்தத்தோடு சேரலாமா வேண்டாமா, நிரந்தரமாக பிரிஞ்சிடலாமா, வேறு வாழ்க்கையை தேர்வு செய்யலாமா, ஒரு குழப்பம் மனசில் வந்து ஒரு குழப்பம், அந்த குழப்பத்துக்கு ஒரு தெளிவு, இப்போ அந்த குழப்பத்தில் இப்போ ஒரு தெளிவு. பணத்தாலேயே நிறைய பிரச்சனையை சந்தித்தோம், நானே என் நண்பனும், நானே என் தோழியும், நானே என் சகோதரனும், நானே என் அப்பாவும், அந்த மாதிரி பணத்தால் நிறைய பிரச்சனை குடும்பத்தில் வெளியில் நண்பர்களுக்குள்ள, அந்த பிரச்சனைலாம் இப்போ சுமூகமாக ஓகே ஆனதாச்சு, இதுக்கப்புறம் அதை பற்றி பேசி ப்ரோஜனில் அடுத்த லெவலில் எப்படி மூவ் பண்ணலாம், அந்த மாதிரியான ஒரு சமாதான மனநிலை. அதே மாதிரி நீண்ட நாள் திட்டங்கள், நீண்ட நாள் திட்டங்கள்லாம் ரொம்ப காலமாக ஒரு ஆசை, எனக்குள்ளே ஒரு ஆசை, இதை நான் செய்யணும், இதை நான் விருப்பமாக வச்சுருக்கேன், இதை நிறைவேற்றணும், இதுக்காக எனக்கு கொஞ்சம் பொருள் வேணும், இதுக்காக எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் வேணும், அந்த நீண்ட நாள் ஆசையை நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல நேரம், நெருங்கக்கூடிய நேரம், அதுவும் இந்த குருவுடைய பார்வையில் உங்களுக்கு கிடைக்கிற ஒரு அட்வான்டேஜ், இதெல்லாம் உங்களுக்கு வந்து ப்ளஸ்ஸு. அப்போ விருச்சிகம் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு அப்படியே நேராக 7rd இடத்துல இருக்கிற இந்த குருவுடைய பார்வை ஃபுல்லாக நீங்கள் தான் கம்ப்ளீட்டாக அதை ரிசீவ் பண்ணுவீங்க. இந்த பார்வையுடைய குட் எனர்ஜி என்ன செய்யும்னா, உங்களுடைய விருப்பங்களை, உங்களுடைய ஆசைகளை, உங்களுடைய தேவைகளை, உங்களுடைய எண்ணங்களை, உங்களுடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்கும். நீங்கள் கேட்கறது உங்களுக்கு கிடைக்குது, நீங்கள் கேட்ட உதவி உங்களுக்கு கிடைக்குது, நீங்கள் விரும்புகிற விஷயம் உங்களை தேடி வருது, நீங்கள் தேடி சென்றால் உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு ஆதாயம் கிடைக்குது, ஒரு பலன் கிடைக்குது, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இதெல்லாம் உங்களுக்கு கூடி வரக்கூடிய ஒரு கால நேரம் தான் விருச்சிகம் இந்த குரு பேச்சு. வாழ்த்துக்கள்.